ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே, ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் கிரேவி தான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஆத்தட்டிக் மெத்தடு, நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் வரதனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 3 to 4 ஸ்பூனு. ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு சோம்பு 1 டீஸ்பூனு, கொஞ்சமாக கசகசா 1/2 டீஸ்பூனு, முந்திரி 4-5 வரைக்கும், அப்புறம் கிராம்பு 2, பட்டை 2 சின்ன சின்ன துண்டு, அப்புறம் ஏலக்காய் 2-3 போட்டுக்கோங்க, அப்புறம் வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் 100 கிராமு, தக்காளி 2 போட்டிங்கன்னா போதும், புளிப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே 1/1 ஆயில் நிறைய விட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக குறகுறன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வரதனியாக சீரகம் இந்த ட்ரை எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்துருங்க, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு வறுத்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஸ்டார் அனீஸ் அண்டு அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம தாளிக்கிறதுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம வறுத்தெடுத்தது வந்து நல்லா ஆறுன வாட்டி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா கரண்ட் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கே பெங்களூரில் அடிக்கடி கரண்ட் போகிறனால இதெல்லாமே முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். நைஸாக அரைச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு நம்ம சிக்கனை தாளித்து விட்டுடலாம். அந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஸ்டார் அனீஸு, 2 பிரிஞ்சி எல்லாம் ஆயில் விட்டுட்டு தாளித்து நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு காலியாக இருக்குது, சரி சப்பாத்தி போட்டுடலாமே அப்படின்ட்டு பொண்ணு சப்பாத்திக்கு தேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க தேய்க்க தேய்க்க சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு 1/1 வாங்கி நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அடுப்பில். நீங்கள் இன்றைக்கி சண்டே என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே சப்போர்ட்டை எனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கணும். பாருங்கள், சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுடலாம். உப்பு காரமெல்லாம் இப்போ உப்பெல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சப்பாத்தி 1 சைட் போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டில் பூரி கேட்பாங்க, ஸோ டேஸ்ட்டுக்காக 1-2 பூரியும் போட போகிறேன். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் சூப்பராக கிரேவி மாதிரியும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ மிக்சி ஜாரையும் நம்ம அலசிட்டு அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கா, கிரேவி பதம் போதுமானு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுண்டுனா கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் பற்றலைன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வரமிளகா தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வேணுங்கிறது கொஞ்சம் காரம் பற்றலைன்னா போட்டுக்கலாம். உப்பும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த முந்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மிதக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். எந்த பொடியும் சேர்க்காமல் நம்ம பண்ணியிருக்கோம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் உரலில் இடித்து பண்ணுவாங்க இந்த பொடியை. ஏன், நானே பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா வறுத்து கொட்டுவாங்க, நல்லா உரலில் திருப்பி இடித்து எடுத்துட்டு அப்புறமா அடுக்கல்ல போட்டு நான் ஆட்டியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கா நீ சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி என்ன நான்வெஜ் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லென்த்தி வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஆளுக்கு ஒரு பூரியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு நம்ம வந்துட்டு இது பானை வச்சாச்சு. வச்சுட்டு பாருங்கள், பூரி ஒன்றுன்னா போட்டுட்ருக்கேன். ஒரு ஒரு பூரி தாங்க பெருசாக ஆயிலெல்லாம் கொடுக்கறதில்ல. ஸோ ஒவ்வொரு பூரியாக ஆளுக்கு ஒன்றுன்னா போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக பூரி வந்திருக்கு. ஸோ பூரியை வச்சுட்டு சப்பாத்தி 2, கிரேவி இதெல்லாமே ஆட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க போகிறேன். வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். என்னோடய சேனலை நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாளாக நான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ பூரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க, பிளேட்டிங் பண்ணிடலாம். 2 ஒரே ஒரு பூரி போட்டால் போதும். 1 பூரி, 2 சப்பாத்தி வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க சூப்பர்
சூப்பராக இருக்குங்க. மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது. கடையில் இருந்த ஸ்பைசஸ் எதுவும் வாங்கி போடாமல் நம்ம வீட்லேயே எல்லாம் அரைச்சி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம், பட் ஆஃபீஸ் டைமில் வெளியில் போகிறவங்க போது நைட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிற டைம் இருக்காது தான். ஸோ இப்படி செஞ்சு இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். இதோட ரெசிபி இன்னும் உங்களுக்கு விரிவாக வேணும்னாலும் நான் போடுறேன். அடுத்த இன்னொருத்தருக்கும் வச்சிட்ருக்கேன், பொண்ணுக்கும் வச்சிட்ருக்கேன், மாப்பிள்ளைக்கு வச்சு கொடுத்துட்டேன், பொண்ணுக்கும் வச்சு கொடுத்துட்டு எனக்கும் பிளேட்டிங் பண்ண போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்தாச்சு, நானும் சாப்பிட போகிறேன். நல்ல பசி, ஏன்னா ஸ்மெல்லே வந்துட்டு பசியை தூண்டுது. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.